வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளுக்காக பிரவீனா. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். ஆளுநருடன் தலைமைச் செயலர், உயர் காவல் அலுவலர்கள் சந்திப்பு, தமிழக நிலவரம் பற்றி ஆலோசனை. அதிமுக அவைத்தலைவர் பொறுப்பிலிருந்து மதுசூதனன் நீக்கம், பொதுச்செயலர் சசிகலா அறிவிப்பு. தமிழகத்தில் நியாயமான ஆட்சி அமைய நடவடிக்கை தேவை, முக ஸ்டாலின் வலியுறுத்தல். புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிறைவு, சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய காளையர்கள். தமிழகத்தின் அரசியல் நிர்வாகம் பற்றி தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை தமிழக அரசின் தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் காவல்துறை உயர் அலுவலர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினர். சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் ஆட்சி அமைக்க உரிமை கோரி அதிமுக பொதுச்செயலர் சசிகலாவும் ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து கேட்டுக் கொண்டுள்ள நிலையில் தமிழக அரசியல் சூழல் விறுவிறுப்படைந்துள்ளது. மாநிலத்தின் அரசியல் நிலவரம் பற்றி மத்திய அரசுக்கு ஆளுநர் அறிக்கை அனுப்பியுள்ளார். இந்நிலையில் அரசமைப்பின் தலைவர் ஆளுநர்தான் என்றும் அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அடுத்தது என்ன என்ற கேள்வி நிலவி வரும் நிலையில் தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் இன்று காலையில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து பேசினார். மாநில நிர்வாகம் மற்றும் சட்டம் ஒழுங்கு பற்றி ஆளுநர் அவரிடம் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே சசிகலா முதல்வராக பதவியேற்பார் என்பதற்காக தயார் செய்யப்பட்ட சென்னை பல்கலைக்கழக அரங்கத்திலிருந்த காவல்துறை பாதுகாப்பு இன்று விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. பதவியேற்பு பற்றி உறுதியான தகவல்கள் எதுவும் இல்லாத நிலையில் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை டிஜிபி ராஜேந்திரனும் இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து அவர் ஆளுநரிடம் விளக்கியதாக தெரிகிறது. ஆளுநரின் அழைப்பின் பேரில் அவர் கிண்டி ராஜ்பவன் சென்றதாகவும் அங்கு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை பற்றி ஆளுநர் அவரிடம் விசாரித்து அறிந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதிமுக எம்எல்ஏக்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது பற்றியும் ஆளுநர் டிஜிபியிடம் கேட்டறிந்ததாகவும் தெரிகிறது. மேலும் மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் மற்றும் உளவு பிரிவு கூடுதல் ஆணையர் தாமரைக்கண்ணன் ஆகியோரும் ஆளுநரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அதிமுக பொதுச்செயலராக இருக்க சசிகலா தகுதியற்றவர் என அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் இல்லத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கட்சியில் 5 ஆண்டு காலம் உறுப்பினராக இருப்பவர்கள் மட்டுமே பொதுச்செயலராக இருக்க முடியும் என்றும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாகவும் மதுசூதனன் குறிப்பிட்டார். அதிமுக பொதுச்செயலராக சசிகலா நியமித்ததை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது என்றும் மதுசூதனன் வலியுறுத்தினார். ஒரு கட்சியில் ஒரு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றால் 5 ஆண்டு காலம் கட்சியினுடைய அனுபவம் பெற்றவரால் கட்சியினுடைய தொண்டராக இருந்தவர்தான் வர முடியும். ஆனால் இந்த அம்மையார் வந்ததோ 2012 மார்ச் 31 ஆகையால் தான் இந்த அம்மா பொதுச் செயலாளராக நிற்பதற்கு தகுதியற்றவர் என்பதை ஆணித்தரமாக அதிமுக பொதுச்செயலர் சசிகலாவுக்கு எதிராக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் எடுத்த முடிவுக்கு மக்கள் ஆதரவு தருகின்றனர் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னுசாமி குறிப்பிட்டுள்ளார். முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கும் அதிமுக பொதுச்செயலர் சசிகலாவுக்கும் மோதல் வலுத்துள்ள நிலையில் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினர் ஆதரவு வழங்கி வருகின்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னுசாமி இன்று முதல்வர் பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். இதேபோல் முன்னாள் மக்களவை உறுப்பினர் ராஜா, கன்னியாகுமரி முன்னாள் எம்எல்ஏ முத்துகிருஷ்ணன், கம்பம் முன்னாள் எம்எல்ஏ சுப்பராயர் உள்ளிட்டோர் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னுசாமி, ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் பன்னீர்செல்வம் என்றும் சசிகலாவுக்கு எதிராக முதல்வர் பன்னீர்செல்வம் எடுத்த முடிவுக்கு மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். ஐயா அவர்கள் எடுத்த முடிவு தமிழக மக்களின் நலன் பாதுகாக்கப்பட, தமிழனுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் வளம் பெற
யார் என்றால் தமிழக மக்களுடைய நலன் பாதுகாக்கப்படும் என்பதை இறைவனாக தீர்மானித்து ஐயா அவர்களை நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எதிர்காலம் நன்றாக இருக்கும். இது இருக்கக்கூடிய இந்த தற்காலிகமான சுகத்தை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் ஐயாவின் பின்னால் வர வேண்டும் என்று சொல்லி நானும் என்னை சார்ந்த சமுதாயமும் தமிழக மக்களும் என்றென்றும் ஐயாவின் பின்னால் துணை நிற்போம். அதிமுகவின் அவைத்தலைவர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளிலிருந்து மதுசூதனரை நீக்கியுள்ளதாக அதிமுக பொதுச்செயலர் சசிகலா அறிவித்துள்ளார். முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அவைத்தலைவர் மதுசூதனன் கூறியதையடுத்து அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலர் சசிகலா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கழகத்துக்கு அவப்பெயரும் களங்கமும் ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்குவதாக தெரிவித்துள்ளார். அதிமுக அவைத்தலைவராக முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் நியமிக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச்செயலர் சசிகலாவை ஆளுநர் ஆட்சியமைக்க அழைப்பார் என்று அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போயஸ் தோட்ட இல்லத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அதிமுக பொதுச்செயலர் சசிகலா முதல்வர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது என்று தெரிவித்தார். ஆனால் ஆளுநர் காலம் தாழ்த்தி வருவதாக மேலும் தெரிவித்த அவர், இது சட்டத்திற்கு புறம்பானது என்று நவநீத கிருஷ்ணன் மேலும் தெரிவித்தார். நம் கழகத்தைச் சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திட்டு அந்த மனுவானது மீது ஆளுநர் அவர்களிடம் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே காலதாமதம் என்பது சட்டப்படி தவறு. எனவே விரைவில் மீது ஆளுநர் அவர்கள் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை அழைத்து அரசு அமைக்கும்படி நிச்சயமாக கோரிக்கை விடுப்பார், அழைப்பார், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இதனிடையே தம்மை அவைத்தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்ய சசிகலாவுக்கு அதிகாரம் இல்லை என்று மதுசூதனன் தெரிவித்துள்ளார். சசிகலா தற்காலிக பொதுச்செயலராக இருப்பதால் அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரும் மதுசூதனனை நீக்குவதற்கு சசிகலாவுக்கு அதிகாரம் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூரில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் இரண்டாவது நாளாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் தொடரும் கெடுபிடியால் பகுதி மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கும் அதிமுக பொதுச்செயலர் சசிகலாவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து நேற்று முன்னாள் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு பிறகு எம்எல்ஏக்கள் வீட்டுக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. கூவத்தூரில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். செல்போனில் பேசுவதற்கும் இயலாத வகையில் அவர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இரண்டாவது நாளாக இன்றும் அவர்கள் பலத்த காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவ்வப்போது சில அமைச்சர்கள் வந்து செல்கின்றனர். கூவத்தூர் வந்த அமைப்புச் செயலர் செங்கோட்டையன் எம்எல்ஏக்களை சந்தித்து பேசினார். சசிகலா தரப்பு ஆட்கள் இந்த பகுதியில் பாதுகாப்புக்காக வலம் வரும் நிலையில் அடிக்கடி அவர்களுக்கும் பொதுமக்கள் மற்றும் செய்தியாளர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்படுகின்றன. இந்த கெடுபிடிகளால் கிராம மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களுடன் பேசிய குன்னம் மற்றும் குடியாத்தம் பேரவை தொகுதி எம்எல்ஏக்கள் தங்களை யாரும் சிறை வைக்கவில்லை என்றும் தாங்களாக அங்கே தங்கியிருப்பதாகவும் தெரிவித்தனர். நாங்கள் எங்கள் விருப்பத்திற்கேற்ப ஒரு வந்து விடுதியில் தங்கியிருக்கிறோம். நாங்கள் இருவர் மட்டும் தங்கியிருக்கிறோம். எங்களை யாரும் கடத்தவும் இல்லை. எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் தவறான கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். நான் எனது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் உண்மையான எனது தொகுதியை சார்ந்தவர்களும் என் நண்பருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் அவர்களோடு. தமிழகத்தில் நியாயமான நிலையான ஆட்சி அமைய ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது நடைபெற்ற ஆட்சியை விட அவரது மறைவுக்கு பின்னர் மோசமான வகையில் ஆட்சி நடைபெற்றதாக தெரிவித்தார். எனவே தமிழகத்தில் நிலையான நியாயமான ஆட்சி அமைய ஆளுநர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்போது அவர் வலியுறுத்தினார். ஜெயலலிதா ஆட்சியில் நிர்வாகம் சீர்குலைந்து தான் போயிருந்தது. ஆக மீண்டும் அதுதான் ஆட்சிக்கு வந்தது. ஆக அதை விட மோசமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ ஒரு வாரம் நாலஞ்சு நாட்களாக இன்னும் மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கவர்னர் இது வந்து உடனே தலையிட்டு நிர்வாகம் நிலையான ஒரு நியாயமான ஆட்சி தமிழ்நாட்டில்
அமைவதற்கு உடனடியாக அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்கோம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் கோலாகலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு சற்று முன் நிறைவடைந்தது. ஜல்லிக்கட்டு தொடர்பான சட்டம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து கடந்த 5ஆம் தேதி அவனியாபுரத்திலும் நேற்று பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வரலாற்று சிறப்பு மிக்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று காலை தொடங்கியது. முதலில் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் உறுதிமொழியை படிக்க அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மாடுகளை பிடிப்போம் என மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்தனர். பின்னர் கோவில் காளைகள் வாடிவாசலிலிருந்து அவிழ்த்துவிடப்பட்டன. கோவில் காளைகளுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பொள்ளாச்சி, சேலம், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து காளைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டியில் 950 காளைகளும் 1650 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வெற்றி பெறும் வீரர்களுக்கு அளிப்பதற்காக பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. பாதுகாப்பு பணியில் 2000 மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய பிரமுகர்கள், பார்வையாளர்கள் அமர்வதற்கான மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கென தனி கேலரி அமைக்கப்பட்டிருந்தது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை சவுக்கு கட்டைகளால் ஆன 2 அடுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டன. மருத்துவக் குழுவினர், கால்நடை மருத்துவர்கள், தீயணைப்பு வீரர்கள் ஆகியோர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர். வாடிவாசலில் தயாராக காத்திருக்கும் வீரர்கள் சீறி பாய்ந்து வரும் காளைகளை விரட்டி பிடித்தனர். போட்டியை காண குவிந்துள்ள ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாக குரல் எழுப்பி வீரர்களை உற்சாகப்படுத்தினர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்ப்பதற்காக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோர் வந்திருந்தனர். ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட்டு மாடுபிடி வீரர்களை அவர்கள் உற்சாகப்படுத்தினர். இன்று பிரதமர் நரேந்திர மோடிகளுடைய தலையீட்டின் அடிப்படையில் இன்று நடைபெறுவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர் போராட்டத்தில் உண்மையிலே ஈடுபட்ட மாணவர்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். அவர்களுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கின்றேன். வாழ்த்துக்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திண்டுக்கல், திருச்சி மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு, திரளானோர் ஆர்வத்துடன் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியில் உள்ள அருள்மிகு உத்தரிய மாதா கோவில் திருவிழாவையொட்டி கோலாகலமாக ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. கொசவப்பட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஊருக்குள் இருந்த வாடிவாசல் வழியே முதலில் கோவில் காளைகளும் தொடர்ந்து பிற காளைகளும் அவிழ்த்துவிடப்பட்டன. ஜல்லிக்கட்டில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 300 மேற்பட்ட காளைகளும் 400 மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தங்க காசு, வெள்ளிக்காசு உள்பட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டை பார்க்க சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து 1000 திரண்டிருந்தனர். ஜல்லிக்கட்டில் 55 பேர் காயமுற்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கலிங்கப்பட்டியில் இன்று கோலாகலமாக ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. 150 மேற்பட்ட காளைகள் திடலில் சீறி பாய்ந்தன.
ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையால் கடந்த 3 ஆண்டுகளாக போட்டிகள் நடைபெறவில்லை. பொங்கல் திருவிழாவையொட்டி அருள்மிகு மாரியம்மன் கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள வாடிவாசல் வழியே இன்று ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த காளைகள் பங்கேற்றன. ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்குவதில் 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆர்வம் காட்டினர். வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு ஜல்லிக்கட்டை கண்டு ரசித்தனர். நாமக்கல் மாவட்டம் அலங்காநத்தம் பகுதியில் வருகின்ற 12ஆம் தேதி 2ஆம் கட்டமாக நடக்க இருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியின் பாதுகாப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் இன்று நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் அலங்காநத்தம், பொட்டிரெட்டிப்பட்டி மற்றும் தேவராயபுரம் பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்தது. முதற்கட்டமாக கடந்த 5ஆம் தேதி பொட்டிரெட்டிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனையடுத்து வருகின்ற 12ஆம் தேதி அலங்காநத்தத்தில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. அலங்காநத்தம் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணி மற்றும் கால்நடைத்துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். ஃபுல்லாக எல்லாமே விழாக்குழுவினர் வந்து அந்த டபுள் பேரிகேடிங், ஸ்டேஜ் எல்லாமே ரொம்ப பக்காவாக நல்லா சிறப்பாக செஞ்சுருக்குறாங்க. அதோட மாடுகள் எப்படி எந்த வழியாக தனி வழியில் வருவாங்க வருது, அதே மாதிரி மாடுபிடி வீரர்களும் தனியான ஒரு வழி, ரெண்டு பேரும் சேஃபாக அவங்களோட செக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு மாடுகளுக்கும் தனியாக ஃபுல்லாக ஹெல்த் ஒரு டீம் போட்டு செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்ப போகிறோம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் நல்லா பலமாக செஞ்சிருக்கோம். தமிழகத்தில் நிலவி வரும் ஸ்திரமற்ற நிலையை விரைவில் ஆளுநர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில பிரதிநிதித்துவ பேரவைக் கூட்டம் ஈரோட்டில் இன்று நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் கே பழனிசாமி தலைமை வகித்தார். பேரவைக் கூட்டத்தை தொடங்கி வைத்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் மு சுப்பிரமணியன் தொடங்கி வைத்து பேசினார். முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய சுப்பிரமணியன், தமிழகத்தில் பல மாதங்களாக அரசு செயல்படாத நிலையில் இருப்பதாகவும் உடனடியாக இந்த பிரச்சினைக்கு ஆளுநர் முடிவு காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தற்போதைய இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை ஒரு சரியான ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்து ஒரு அமைச்சரவை என்பது உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசியல் சங்கம் விரும்புகிறது. அதுதான் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். யாரிடம் பேசுவதென்றே தெரியல. அதிகாரிடம் பேசி இது வந்து முடிகிற காரியமல்ல. அரசோடு பேச வேண்டும். முதலமைச்சரோடு பேசினால்தான் அரசியலுடைய பிரச்சனையும் ஆசிரியர்களுடைய பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்திய வங்கதேச டெஸ்ட் போட்டி 687 ரன்களுக்கு இந்திய அணி டிக்ளேர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பிரேசில் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினரும் போராடி வருவதால் வன்முறையாளர் தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். பிரேசிலில் அமல்படுத்தப்பட்டுள்ள பொருளாதார சீர்திருத்தத்தை கண்டித்து பல்வேறு தரப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் எதிரொலியாக கல்வி நிலையங்கள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்டவை மூடப்பட்டுள்ளன. இதேபோல் எஸ்பெட்டோ சாண்டோ மாகாணத்திலும் போராட்டம் முனைப்புடன் நடைபெற்று வரும் நிலையில் இந்த போராட்டத்தில் காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரும் இணைந்துள்ளனர். அவர்களின் போராட்டம் 6வது நாளை எட்டியுள்ள நிலையில் விக்டோரியா நகர் உள்பட பல்வேறு பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வன்முறையாளர்கள் மற்றும் அடையாளம் தெரியாத நபர்களால் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் நிலையம் முன்பு திரண்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர்.
வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 687 ரன்களுக்கு டிக்ளேர் செய்த நிலையில் வங்கதேச அணி ஒரு விக்கெட் இழந்து 41 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா வங்கதேச அணிகள் மோதும் ஒரே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத் ராஜீவ்காந்தி பன்னாட்டு திடலில் நடந்து வருகிறது. டாஸ் வென்ற இந்திய அணி நேற்று முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுக்கு 356 ரன்கள் எடுத்தது. இன்று இரண்டாவது நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இந்திய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 687 ரன்களுக்கு டிக்ளேர் செய்தது. இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி இன்று இரட்டை சதம் அடித்து சாதித்தார். இதன் மூலம் டெஸ்ட் தொடரில் தொடர்ந்து 4வது இரட்டை சதம் அடிக்கும் முதல் வீரர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தினார். பின்னர் பேட்டிங்கை தொடங்கிய வங்கதேச அணி இன்றைய ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 41 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் இந்தியாவை விட வங்கதேச அணி தற்பொழுது 646 ரன்கள் பின்தங்கியுள்ளது. And as I said, well, if Virat Kohli, he takes the aerial route, and it's the fourth double hundred for Virat Kohli, all in. They seem like they like to play. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளுநருடன் தலைமைச் செயலர், உயர்காவல் அலுவலர்கள் சந்திப்பு, தமிழக நிலவரம் பற்றி ஆலோசனை. அதிமுக அவைத்தலைவர் பொறுப்பிலிருந்து மதுசூதனன் நீக்கம், பொதுச்செயலர் சசிகலா அறிவிப்பு. தமிழகத்தில் நியாயமான ஆட்சி அமைய நடவடிக்கை தேவை, முக ஸ்டாலின் வலியுறுத்தல். புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிறைவு, சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய காளையர்கள். இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.